ஹாய், நான் உங்கள் பிகே. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரப்போகுது. இன்றைக்கி நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் இல்லாத எந்த ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து ரீசெண்டாக அப்படி பார்த்தோன்னா சாப்பாடு ஆன்லைனில் பண்ணோம், கேப் ஆன்லைனில் புக் பண்ணோம், மெடிசன்ஸ் ஆன்லைனில் பண்ணோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது, ஒரு பெரிய இதுவாகவும் இருக்குது, அட்வான்ஸ்டாகவும் இருக்குது, ப்ராப்ளமாகவும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸ். ஆமாங்க, இப்போ இந்த கோவிட்னால ஒரு சின்ன குழந்தையிலேருந்து 12th standard பையன் வரைக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாளைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு எண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா என்டர்டைன்மெண்ட்காக ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ரெண்டு டாபிக் மெயினாக வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாவில் இந்த கோவிட்னால மார்ச்லேருந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்கூல்ஸும் அண்ட் காலேஜஸ் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிளாஸஸ் எடுத்தே ஆகணுன்றதுக்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து தான் ரொம்ப அதிகமாக வந்து மோட்டிவேட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்கம் வேணும், அவங்க டீச்சர்ஸ்க்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஆன்லைன் கிளாஸோட இம்பாக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு காலத்தில் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அவனுக்கு ஃபோன் கொடுக்காத, கண்ணு கெட்டு போயிடும், கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும், ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷன் மாறும்னு சொல்லிட்டு மொபைல் கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருந்த சமூகம் என்னாச்சுன்னா இந்த டீம் இந்த பீரியடில் வந்து அவங்களா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இந்த மொபைலில் போய் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரான ப்ராப்ளம்க்கான ஒரு பெரிய காஸாக இருக்குது. ஸோ ஒரு பையன், ஒரு சின்ன பையன் இப்போது கிண்டர் கார்டிங்லேயே ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அவனுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமான்றதே இட்ஸ் அ பிக் குவெஸ்டின் மார்க். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து ஒரு குழந்தைக்கோ ப்ரீகேஜி எல்கேஜியில் ஆன்லைன் கிளாஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கணுன்றது இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு குழந்தைய ஒரு ஃபோன் முன்னாடி உட்காந்து அவங்க டீச்சர் சொல்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா ஸ்கூல் போகிறாங்க அப்படி கிண்டர் கார்டிங்னா அவங்க ரைம் சொல்லி ப்ளே பண்ணி மற்ற பசங்க கூட எப்படி பழகணும்னு கற்றுக்கிறதுக்காக தான் கிண்டர் கார்டிங் பேசிக்காகவே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு மொபைல் ஃபோன் முன்னாடி ஒரு 3 hours, 4 hours உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்களால கண்டினியூஸாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களோட விஷுவலுக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக சொல்கிறேன். அதை தவிர்த்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்க 6th standard, 7th standard அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படி சொன்னோன்னா அவங்க மொபைல் ஃபோன் முன்னாடி வந்து உட்காந்துட்டே இருக்காங்கன்னா ஐடியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மொபைல் ஃபோனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நிறையா பேசியிருப்போம். ஆனால் இந்த டைமில் ஆன்லைன் கிளாஸில் கண்டினியூஸாக ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்களோட பிரெயின் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப நேரத்துக்கு உட்காந்துட்டே இருந்தானா ஒபிசிட்டி வரும், ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி ப்ராப்ளம் எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பேண்டமிக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்க வீட்டில் உட்காந்துட்டே இருந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் மூலயமா ஒபிசிட்டி அதிகமாக ஆகுது. இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு. ஓகே, அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் மேஜராக ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆமாங்க, கேரளாவில் 62 பேர் வந்து கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம். இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள போயிட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு சின்ன வயசு சின்ன அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மென்டலாக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆர்ஷாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எதுக்காகனா அவங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க குழந்தை போயிட்டு கிளாஸில் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சொல்கிறாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாத அந்த பசங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அது தவிர்த்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இன்னியோட நியூஸ் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே பன்ருட்டியில் இருக்க 11 வயசு பையன் வந்து அவங்க அப்பா அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்கான். இன்னொரு ப்ராப்ளம் மேஜராக என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியே ஆகணும், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. எதனாலனா அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியல.
ஸோ பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லாராலையும் வந்து நார்மலாக போயிட்டு ஒர்க் பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறது இஸ் பிக் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாததுனால அவங்க அப்பா கட்டாமல் போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பொண்ணோட மீதி பேர் எல்லாருமே, அந்த பொண்ணு கூட இருக்க மீதி படிக்கிறவங்க எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுனால அட்டன் பண்ண முடியல. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மூலமா டிப்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகமாக கிரியேட் ஆகுது. ஒரு ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி அதிகமாக கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா டெத் வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே மேஜர் ப்ராப்ளமாக வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆன்லைன் சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் நிறையா வந்து ஸ்கேம்ஸ் இருக்கும், நிறையா லிங்க்ஸ், அன்வான்ட் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெம்ப் பண்ணிட்டு இந்த பசங்களை போய் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது, அவங்களோட பிஹேவியர் மாறத்துக்கான இருக்கு, தாட்ஸ் வந்து மாறும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களோட செல்ஃபாக வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும், மென்டல் வந்து ரொம்ப மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்ன்றது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு சிச்சுவேஷனில் இப்போது கம்ப்ளீட்டாக கோவிட் எப்போ முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. எப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, செப்டம்பர் ஆர் அக்டோபர் சொல்லிட்டு ஒரு டேட் சொல்கிறாங்க, ஆனால் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டு again it is a big question mark. யாருக்குமே வந்து தெளிவா வந்து ஒரு டேட் வந்து கொடுக்க முடியல. சோ இதெல்லாம் சிச்சுவேஷனா இருக்கு. இப்போ ரீசன்ட்டா என்ன ஆயிடுச்சு அப்படினு பார்த்தோம்னா காலேஜ் பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஃபைனல் இயர் தவிர மீதி எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் போயிட்டாங்க. சோ அவங்களோட செமஸ்டர் வந்து பார்த்தோம்னா 90 டேஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். சோ இப்போ பேண்டமிக்னால அது பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனால 450 hours வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்கணும்ன்றதுக்காக ஆகஸ்ட் 3rd இருந்து அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு நாளைக்கு 6 hours இந்த பேசிஸ்ல வந்து கண்டினியூஸா கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 3rd இருந்து எல்லா காலேஜஸ்க்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, விச் எவர் இஸ் கம்ஸ் அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு அப்டேட். ஸோ ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு காலேஜ் போகிற பையன் வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார வைக்கணுன்றது இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். அதே மாதிரி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஒரு மொபைல் ஆன்லைனில் வச்சுட்டு அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நிறைய பாப்பப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும், அதில் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இதில் வந்து நிறையா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிறையா வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போகிறது சான்ஸ் இருக்கு, ஒரு டீச்சர் இருக்காங்க கண்ணு முன்னாடி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம ஆன்லைன்ல பாக்குறப்ப அவங்கள ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு டீச்சர் எல்லாரையும் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி டிராபேக்ஸ்லாம் இருக்கு இதுல. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மெயினாக ஹைலைட் பண்ண போறது வந்து ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ். ஸோ காசு வச்சு விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வந்து மேஜரா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால ரீசெண்டா வந்து ரம்மி கேம் வந்து பேன் பண்ணாங்க. இதனாலனா அதுல வந்து நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்து போறாங்க. ஸோ அது மூலியமா நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய டெத் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்த ஒரு 20 காலேஜ் பையன் ஒரு டாட்டூ ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா காசு சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அவங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து ஒரு கேம்ல போட்டு விளையாடிட்டு இருக்கான். அது என்ன கேம் சொல்ல நான் விரும்பல. ஸோ அந்த கேம்ல போடுறப்ப என்ன ஆச்சுன்னா அவனால லாஸ் ஆகிட்டே இருக்கு, அவனால எதுவுமே வந்து கெயின் பண்ணவே முடியல. ஸோ அவன் என்ன பண்ணானா அந்த டாட்டூ ஷாப்ல இருக்க காசு எடுத்து அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் விளையாட ஆரம்பிச்சானா கடைசியில் அவன் கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஸோ ஆப்வியஸாக அவனுக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாச்சு, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு, அதை ஹேண்டில் பண்ண முடியாத அவன் ஃபைனலாக வந்து அந்த சூசைட் பண்ணிக்கிட்டானா. சூசைட் பண்ணிட்டு அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்கான், இந்த மாதிரி நான் அந்த கேம் விளையாடினேன், நான் அந்த டாட்டூ ஷாப்லேருந்து காசு எடுத்தது தப்பு, நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் போகக்கூடிய அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நம்மளோட சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லிங் கேம்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கேம்லிங் இருக்கக்கூடிய ஆன்லைன் கேம்ஸ் என்கரேஜ் பண்ணால் விராட் கோலி மேலேயோ தமிழ்நா மேலேயோ வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, அது வந்து நம்ம கேப் புக் பண்ணும், சாப்பாடு புக் பண்ணும், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போது கம்ப்ளீட்டாக ஆன்லைன்லேயே நம்ம முழுகி இருக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே அதிகமாக பாதிப்பு இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குமா? ஒரு சின்ன குழந்தைக்கு போயிட்டு செல்ஃபோன் முன்னாடி உட்காந்துட்டுருன்னா கண்ணு ஆப்வியஸாக போயிடும், அவங்களோட சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சோஷியலாக வந்து அவங்க வந்து பழகிறது மிஸ் ஆகிடும். எதுக்காக ஒரு ஸ்கூல்
ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த பையனோட இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு அத்தனை பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சோஷியல் கம்யூனிகேஷன் இருக்காது, சோஷியல் ஸ்பேஸ் இல்லாமல் ஆன்லைன் 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 இருந்தால் கம்ப்ளீட்டாக டிப்ரஸ்ட் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும், ஹெல்த்தில் வந்து ரொம்பவே அதிகமாக பாதிப்பு இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களோட வியூஸ் என்ன இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்.